Hi friends, welcome back to Brother Mad Education. நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடியது TNPSC ல கேட்ட கேள்வி தான் பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் டெசிமல் பாயிண்ட்ஸ்ல ஆன்சரோ க்வெஸ்சனோ கேட்டாங்கன்னா அதனை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றது தான் இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன்டு ஃப்ராக்ஷன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தசமமாக தசம பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷனில் மாற்றணும் எப்படி தெரியுங்களா? பாயிண்ட்டுக்கு பின்னாடி நமக்கு எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 0.075 இதை 2 டிஜிட்டாக மாற்றணும்னா கீழே நம்ம 100 மல்டிபிள் பண்ணணும். கீழேயும் மேலேயும் 100 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மேலே 75 தான் கிடைக்கும், கீழே 100 அப்படியே கிடைக்க போகுது. அப்போது அடித்தோம்னா 3 25 75, 4 25 100, புரியுதுங்களா? அப்போ ஸோ ஆன்சர் இஸ் 4/3. இதுதான் நமக்கு இது மாதிரி தான் நமக்கு கேட்டுருவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் எழுதக்கூடியது. அடுத்த சம பாருங்கள், அடுத்த சமில் நமக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்ன எத்தனை டிஜிட் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை டிஜிட் நம்பர் கீழே போட்டுக்கோன்னு தான். 1 1 2 3 4 டிஜிட் நம்பரு. ஸோ இங்கே மேலே அதே 4 டிஜிட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன ஆகிடும்? இங்கே 1 2 3 4 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 56 தான், 56 மட்டும்தான் கிடைக்கும். பாயிண்ட் வந்து நம்மளை விட்டு போய் சேர்ந்துடும். தேர் ஃபோர் கடைசியாக 004 கிடைக்குதுங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை 8 அடிப்போம். 8 8 56. அதே போல் இதை 8 அடிச்சுன்னா என்ன தெரியுங்க கிடைக்கும்? இது 8 8 56, கீழே இது 8 அடிச்சிங்கன்னா 1250 கிடைக்கும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. லிசன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க, 35 டிவைட். இங்கே டெசிமல் பாயிண்ட்ஸ் நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்களா. இப்படி இதை நம்ம இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வந்து பாயிண்ட் எடுத்துட்டோம்னா தான் நமக்கு மேலே இங்கே அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எத்தனை பாயிண்ட் அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வருது பாருங்கள், அத்தனை ஜீரோ கூட மேலே கீழே நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஒரு நமக்கு அந்த புள்ளி நம்மளை விட்டு போயிடும். ஸோ மேலே 100 கீழே 100 மல்டிபிள் பண்ணோம்னா வேல்யூ மாறாது. ஸோ மேலே 135 மல்டிபிள் பண்ணோம்னா 3500 கிடைக்க போகுது. கீழே அட் த சேம் டைம் கீழே மல்டிபிள் பண்ணோம்னா பாயிண்ட் போயிடும். பாயிண்ட் போயிடுச்சுன்னா ஒன்லி 7 தான் கிடைக்கும். ஸோ இந்த 7 அடித்தோம்னா 5 கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? ஸோ ஃபைனலி வி காட் த ஆன்சர் இஸ் 500 ஒன்லி. இதுதான் அதோட வேல்யூ. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு கூட பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கண்ணே. நான் என்ன சொல்லியிருந்தேன், 2.5 வச்சுங்க, கீழே 0.0005. இப்போ நம் மேலே கீழே எவ்வளோ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், 10,000-ஆல் 1 2 3 4 டிஜிட் இருக்குது. அதனால் 10,000-ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 5-ஓட 0.00 வருதுங்க இல்லையா, அதோட வேல்யூ நம்மளை நமக்கு கிடைக்கும். அது வந்து பாயிண்ட் கிடைக்காமல் போயிடும். ஸோ மேலே நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்க போகுது, 25,000 கிடைக்கும். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு காணாம போயிடும். ஸோ கீழே அது மாதிரி இது இதையும் 10,000 இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா 5 தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாயிண்ட்டு போயிடுச்சுங்களா. இப்போ நம்ம ஈஸியாக அடிக்கலாம், 5 5 25. ஸோ ஃபைனலி வி காட் 5,000. புரியுதுங்களா? எத்தனை பாயிண்ட்டுக்கு பிறகு எத்தனை நம்பர் வருதோ அத்தனை ஜீரோ நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சம்மில் இது வராத ஒரு க்வெஸ்சனே கேட்க மாட்டாங்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பார் சம் இதுக்கு பேர், மேலே பார் போட்டிருக்காங்களா, அதனால் இது வந்து பார் சம். இது இந்த வீடியோ வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் கேட்குறாங்க. நம்முடைய சேனலில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துங்க. ஆக்சுவலாக இது எப்படி சிம்பிளாக நம்ம வந்து இதை ஆன்சர் கொடுக்குறோம் பாருங்கள், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஸ் த ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இதை
இது நான் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதை பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்க, ரெண்டு நம்பர் இருக்குது, அப்போ 2 9 போட்டுங்க. இதுதான் அதோடைய ஆன்சர். இதுதான் பார்சம். பார்சமில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப்லாம் கொடுத்துருக்குறோம், அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துங்க. இப்போ நான் இதில் சொல்லிட்டேன், இதில் பாருங்கள் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது டிவைட் பண்ணிக்க போகிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, அப்போ 3 9 போடணும். 0 கன்சிடர் பண்ணணும், 3 9 போட்டுக்கணும். எத்தனை நம்பர் இருக்குது, 0 போடணும் அவசியம் இல்லை. ஸோ 53 தான், 0 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? இது ஆலோசனை கேட்டிருக்காங்க, அப்புறம் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள் 0 0 1 கேட்குறாங்க, அப்போது ஒரு லைனு 3 9 நம்ம வந்து கீழே போட்டுக்க போகிறோம். மேலே 0 0 1 போடல, 1 தான் போடணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பார் சம்மெல்லாம் நமக்கு இப்படி தான் வரும், பார்த்துக்கங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிங்களா, என்ன கேட்குறாங்க, இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு 0.25 தென் வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் 2a - b / 2a + b + 2/9 ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த இடத்துல இந்த இந்த ஈக்குவேஷனில் மேலே இங்கேயும் ஏவால் டிவைட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த 2a இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2a / a ஏவால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஏவால் அப்போ இங்கே b/a ஹோல் டிவைடட் பை இங்கே 2a/a ஏவால் ரெண்டு சைடுமே ரெண்டுமே நான் செய்து கொடுக்குறேன் ப்ளஸ் b/a, வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே ஏ அடிபட்டுரும், இங்கே ஏ அடிபட்டுரும். ஆனால் இங்கே இன்னும் 2/9 இருக்குது. இப்போ இங்கே மீது என்ன, இது மீது இங்கே என்ன இருக்குது, 2 - b/a இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 2 + b/a இருக்குது, ப்ளஸ் ஆஸ் யூஸ்வல் அங்கே 2/9 இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன், b/a இருக்கு பார்த்தீங்களா, இங்கே b/a வேல்யூவை நான் கொண்டு வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 2 - 2/a வேல்யூ 0.25. அதே போல் கீழே 2 + 0.25 போட்டுக்கிறேன். இது அகெயின் 2/9 அங்கே இருக்கிறத நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். போட்டாச்சுங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். மேலே இருக்கிறத லெஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1.75 கிடைக்கும். 0.25 2 போயிடுச்சுன்னா 1.75 கிடைக்கும். அடுத்தது கீழே இருக்குது அது அப்படியே ஆட் பண்ணால் 2.25 கிடைக்கும். இது பெரிய கணக்கு மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே இல்லை, 2/9 அப்படியே போட்டுங்க. அடுத்தது அடுத்த ஸ்டெப்ஸ் நல்லா கவனிக்கணும். அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன செய்ய போகிறேன், மேலே இங்கே நல்லா கவனிக்கலாம், மேலேயும் 2 டிஜிட்டு, மேலேயும் 2 டிஜிட்டு, கீழே 2 டிஜிட் இருக்குது. அப்படின்னா டிஜிட் ஈவன் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். இதுதான் நான் சொல்லக்கூடியது. மேலே இங்கேயும் பாயிண்ட் ஈவன் ஆச்சுன்னா நம்ம இப்போ பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை, மொத்தமாக நம்பராகவே எழுதிக்கலாம். நம்பராகவே எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் நல்லா போங்க. இதையும் அடித்தா என்ன கிடைக்கும், இது அடித்தோம்னா என்ன கிடைக்கும், 25 அடிக்கலாங்களா, 25 லட்சம்னா 7 25 125 175. இது 9 25 225. மீதி இருக்கக்கூடியது அந்த 2/9. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக டினாமினேஷனில் 9 இருக்குது. அப்போ எல்சிஎம் நமக்கு 9 தான், மேலே அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 தான். இதை அடித்தோம்னா ஈக்குவல் டு 1 இஸ் த ஆன்சர். இதுதான் நம்ம எஸ்எஸ்சியில் கேட்ட கேள்வி நண்பர்களே, ஆன்சர் 1 இப்படி தான் நம்ம போடணும். அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. 5th கொஸ்டின்னா கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1.99 ஸ்கொயர். இது நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணலாம், பாயிண்ட் நல்லா இருக்குது. இது நான் ஆக்சுவலாக நான் என்ன செய்ய போகிறேன், இது ரெண்டாக பிரிச்சுக்க போகிறேன், 2 - 0.01. அப்போது இதை லெஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1.99 கிடைக்குதுங்களா. ஸோ இதை நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நான் இது எப்படி இப்போ பார்க்குறேன்னா, a - b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது ஏ மாதிரி இருக்குது, இது பி மாதிரி இருக்குது. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² - 2ab. அதே கான்செப்டில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே a² - 2² தென் ப்ளஸ் எதில் ரிசல்ட் எது 2009 கேட்டிருக்காங்க பாருங்கள், கேம்பஸ்டில் 2² தென் 0.01
square இது a square இது b square minus 2 into 2 into 0.01 ஓகேங்களா இப்போ புரியுதா உங்களுக்கு இப்போ 2 2s are 4 இதை நான் மல்டி இதை நான் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் பண்ணி பார்த்தா 0.0001 கிடைக்குங்களா ரைட் மைனஸ் இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் டூ டூ சார் ஃபோர் இது பாயிண்ட் ஒன்ல மல்டிபிள் பண்ணோம்னா அப்போ 0.04 தான் கிடைக்கும் இங்கே ஆக்சுவலாக இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 4.0001 கிடைக்குங்களா அப்போ இதை 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 லெஸ் பண்ணா 0.04001 இதை இப்படி தான் நம்ம அதை லெஸ் பண்ணுறது ஸோ 3.9601 தான் அதோட ஆன்சர் லிசன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதில் வந்து நீங்கள் நான் கவனிக்கக்கூடிய விஷயம் மேலே எத்தனை டிஜிட்டுக்கு எத்தனை டிஜிட் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு பிறகு எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு புள்ளி இருக்குது பதினோரு நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஸோ மேலேயும் பதினொன்று கீழேயும் பதினொன்றுனா அப்போது நம்ம பாயிண்ட்டை ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போ பாயிண்ட்டை ஃபுல்லாக எடுத்துடுறோம் நைன் இன்ட்டு பாயிண்ட் போயிடுச்சுன்னா மீது எல்லாம் 36 இன்ட்டு 16 வெறும்னா நம்பர் மட்டும்தான் இருக்கும் இது நல்லா கவனிங்க மேலே கீழே பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அந்த பாயிண்ட்டை நம்ம அப்படியே எடுத்துறது தான் நல்லது புரியுதுங்களா ஏன்னா எப்பயுமே புரிஞ்சுக்கணும் அது தென் நெக்ஸ்ட்டு கீழே 2 தான் நிற்க போகுது தென் இன்ட்டு 8 தென் இன்ட்டு 2 இருக்குது இருக்குது ஆனால் ரூட்டுக்குள்ளார தான் இருக்குது இன்னும் ரூட் எடுக்கலை நம்ம ஸோ ரூட் எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இல்லை எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் நம்ம ரூட் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே 8க்கு 8 இந்த 8 அடி அடிச்சிடலாங்களா அடித்து பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே 16 இங்கே 8 2s are 16 ரைட்டு திரும்ப இதை அடிங்க அடிச்சோம்னா 4 மீதி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்னது பாருங்கள் 9 into 36 into 4 தான் இருக்க போகுது ஸோ ஆனால் ரூட்டுக்குள்ளார தான் இருக்குது கீழே எல்லாமே அடிபட்டுச்சு புரியுதுங்களா கீழே எல்லாமே அடிபட்டுச்சு ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால் இது மொத்தமாக நான் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் 1296 பட் ரூட்டில் இருக்குது 1296ங்களா ஆனால் 1296ஓட ரூட் என்ன தெரியுங்களா 36 நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களை ஈஸியாக ரூட் எப்படி எடுக்கிறது ஒரு நம்பருக்கு அது அதுவும் நம்முடைய வீடியோ பிளேலிஸ்டில் இருக்குது அதை பார்த்துக்க ரொம்ப டெட் ஈஸி இங்கே பாருங்கள் நண்பர்களே ஏழாவது கொஸ்டின் கேட்குறாங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க 0.35 square 0.03 square டிவைடட் பை 0.19 இது ஆக்சுவலாக இது ஏன்னு எடுத்துக்கிறேன் இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நண்பர்களை சம்மு போட போட தான் நமக்கு வரும் இதெல்லாம் நான் பார்த்த உடனே நமக்கு ஐடியா வராது போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம் அதே தான் நான் இங்கே செய்ய போகிறேன் இப்போ ஏவுக்கு பதிலாக 0.035 எடுத்துக்க போகிறேன் சாரி 0.35 எடுத்துக்க போகிறேன் 0.35 எடுத்துக்க போகிறேன் பிக்கு பதிலாக 0.3 எடுத்துக்க போகிறேன் 0.03 சரி ஓகே இங்கே என்ன செய்ய போகிறோம் நான் நல்லா கவனிங்க ஈக்குவல்ட்டு ஏ மைனஸ் இப்போது ஏ பிளஸ் பி அப்படி எடுத்து போகிறோம் அப்போது 0.35 ஏ பிளஸ் பி 0.03 இது ஏ பிளஸ் பி அட் தி சேம் டைம் இன்ட்டு ஏ மைனஸ் பி 0.35 மைனஸ் 0.03 தட்ஸ் இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ரைட் நான் கீழே இருக்கிறத நான் அப்படியே விட்டுடுறேன் அது ஒன்றும் செய்ய முடியாது அது தட் இஸ் 0.19 நம்ம எதுவுமே செய்ய முடியாது மேலே இருக்கிறத நம்ம மேலே இருக்கிறத ஆட் பண்ணுங்கள் இப்போது இது இதையும் அடித்தோம்னா 2 கிடைக்குங்களா ஓகே அவ்வளோதான் என்ன செய்ய போகிறோம் இங்கே 2 into 0.32 இது ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.32
264 கிடைக்கும். The value of a plus b whole square divided by a square minus b square is என்னன்னு கேக்குறாங்க. AB by A plus B RR below 2006 ல கேட்டிருக்காங்க பாருங்க. 2AB by A minus B A plus B by A minus B. ஓகே, ஒண்ணுமே இல்லை, நம்ம போட போட நமக்கு தெரிஞ்சு போறோம் என்ன செய்ய போறோம். மேலே ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன செய்ய போறோம், இப்படி எழுத போறேன் நான். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி, இது ஹோல் ஸ்கொயர் தானே மேலே. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி அடிபட்டு போச்சு, மீது நம்ம கையில் இருக்கிறது என்னது, ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. இதெல்லாம் ஒரு கொஷின், அது ஆராய்ச்சி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது, லாஸ்ட் ஒன் இஸ் தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.